வணக்கம் ஐயா. வணக்கங்க. நம் டிவி சேனல்லேருந்து வரோம். இந்த கடையோட சிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சிறப்பு வந்து இங்கே வந்து சாப்பாடு நல்லா ருசியாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்கும். கேரளில் பார்த்தீங்கன்னா பூச்சோங்க வட்டாரத்தில் இது நல்ல கடை, நல்ல சாப்பாடு சுத்தமாக இருக்குது, ரொம்ப வெரைட்டிஸ் இருக்குது, வெரைட்டி ஆஃப் ஃபுட், விதவிதமான ருசிங்களை கேரளா ஸ்டைல், இந்த தமிழ் ஸ்டைல் எல்லாம் ஸ்டைல்லையும் இவங்க உணவு இங்கே இருக்குது. இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து சர்வீஸ் இஸ் சூப்பர். நீங்கள் வந்து உக்காந்ததும் தெரியாது, சாப்பாடு வந்ததும் தெரியாது, அவ்வளோ ஃபாஸ்ட். அண்ட் சாப்பாடு வெரி ருசியான சாப்பாடு சாப்பிட்லாம், வெஜிடேரியனும் நான் வெஜிடேரியனும் இருக்குது. கடையோட சிறப்பு வந்துட்டு காலையில் வந்தீங்கனாக்கா சைவமான சாப்பாடுகள், ரெண்டாவது வந்து பல வகையான புட்டுகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பல வகையான தேங்காய் பழப்பன்னு சொல்லுவோம், அது வந்து பல வகையான இருக்குது. அதையும் மேற்கொண்டு என்னென்ன சைவமான சாப்பாடை நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்களோ அவ்வளவும் இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மத்தியானம் சைவமான சாப்பாடுகளும் எல்லாமே இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லை, தேநீர் சாயந்தர நேரங்களில் உள்ள நல்ல சாப்பாடுகளும் அருமையாக இருக்கும். இந்த கடை வந்து திறகுபட்டு 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்தில் ரொம்ப சிறப்பு மிக்க ஆதரவாளர்கள், ரொம்ப வாடிக்கையாளர், ரொம்ப பேர் ரொம்ப ஆதரவு கொடுக்கறதுனால தான் இன்றைக்கு வந்து 3 கடையை அவர் உருவாக்கியிருக்காரு. அவரோட முயற்சி வெற்றியாக இது அமைஞ்சிருக்கு தான் சொல்ல முடியும். கடை சிறப்புன்னா இங்கே தான் ஒரே ஒரு தமிழர்களோட ஒரு உணவு நிலையம் இருக்குது. நான் வந்து இங்கே உள்ள அல்ல, வெளியூரில் வர்றாரு. இங்கே தான் வந்து எப்பயும் சாப்பிட்றது. நாங்கள் பாங்கத்தில் தண்ணிலேருந்து வந்திருக்கோம். ஸோ அங்கேருந்து வந்து இங்கே தான் சாப்பிட்றோம். அப்போ நல்ல சுவை இருக்கிறனால தான் இங்கே வரவங்களை தெரிக்கிட்டு. சேவையிலேருந்து எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. சாப்பாடும் ரொம்ப நல்ல சாப்பாடு, நல்ல அருமையான ருசியான சாப்பாடு, எல்லாமே அருமை. ஆமாங்க. வேறு எதுவும் அவரை பற்றி, முதலாளியை பற்றி சொல்லுங்களா? முதலாளி அவரோட சேவை வந்துட்டு லேசான சேவை இல்லை. அவர் செய்யக்கூடிய சேவையை பெரிய சேவை செய்கிறாரு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிகள், 524 தமிழ் பள்ளிகளும் வந்துட்டு அவரோட உயிர் மூச்சுன்னு அவர் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது தான் கோயில். அதனால் இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்துட்டு 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழணும், இவரோட சேவை தொடரணும். கடை வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் நான் இங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப நம்ப நல்ல முதலாளி, நல்ல மாதம் ஆனால் 2ஆம்தேதி 3ஆம்தேதி ரொம்ப கரெக்டாக சம்பளம் கிடச்சிரும். எங்களுக்கு வேலைக்கெலாம் ஒரு கஷ்டமும் கிடையாது, எல்லோருமே ஓகே தான். எல்லோருமே வந்தாலும் யாரும் திரும்பி போகிறதே கிடையாது, எல்லோரும் ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் இப்படி தான் இருக்காங்க. ஓகே. நான் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டில் இருந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். என் ஊர் சொந்த ஊர் நயினார் கோவில். ஓகே. சாப்பாடு நாங்கள் சமைப்போம், நாங்களே எடுத்து சாப்பிட்டுக்குருவோம். அதில் வந்து ஒரு கண்டிஷனும் கிடையாது. முதலாளி பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஓகே. நல்ல மனுஷன், அருமையான ஆள். ஆனால் இந்த மலேசியாவிலே கொடுத்து வச்சாள் முதலாளி வந்து ரொம்ப தங்கமான ஆள். அவர் மாதிரி ஒரு இந்த மலேசியாவில் கிடைக்காது. அருமையான மனுஷன், நல்ல மனுஷன், எல்லாத்துக்கும் நல்ல ஒரு நல்லா செய்வார், கொள்வார், கொடுக்குறதும் சரி வாங்குறதும் சரி, நல்ல அருமையான மனுஷன். அதனால் எதுவுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம். ரெண்டாவது என்னென்னா, வேலை செய்கிற ஆளுகளுக்கு எந்த ஒரு பாவப்படும் இல்லாமல் நல்ல நம்ம வீட்டு பிள்ளைய மாதிரி பார்த்துக்குருவார். நம்ம தான் கொஞ்சம் முன்னப்புணம் அப்படி இடவட நடந்துக்கிற மனுஷன், வேறு எந்த இதுவும் கிடையாது. அருமையான மனுஷன், எதுவுமே கிடையாது. ஆனால் வீட்டு குழந்தை மாதிரி நம்மளை எப்படி அவங்க வீட்டாளுகளோ அது மாதிரி நம்மளை பார்த்துக்குவாங்க. அதனால் எந்த குறையும் கிடையாது. அருமையானவங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கிற ரொம்ப கஷ்டம். ஓகே. நாங்கள் நம் டிவியிலேருந்து வந்திருக்கோம். இந்த கடையை பற்றி சிறப்பை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். இந்த கடை பற்றி சொல்கிறோன்னா, நம்பர் 1 இந்த சாப்பாடு ரொம்ப ருசி, கடை நல்லா சுத்தமாக வச்சுருப்பாங்க. அப்போட இந்த பணுமாறுறவங்க வந்து நல்ல அன்பாக பணுமாறுவாங்க. முதலாளி வந்து நல்லா அன்பாக பேசுவார். அந்த
வர்ற மக்களுக்கு கூட நம்ம கூடலாம் மனசு விட்டு பேசுறதுனால நம்மளுக்கு இந்த கடைக்கு வந்து எப்பவுமே சாப்பிட்றதுக்கு விருப்பமாக இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு என்றைக்குமே நம்மெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுவோம் இந்த கடைக்கு. அதனால் ஒரு இன்றைக்கி பூச்சவங்கள ஒரு நல்ல இந்தியன் ரெஸ்டாரண்ட்னு சொன்னால் நம்ம ஜிவி நாயர் கடை. அவர் சொன்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும், நாங்கள் வந்து எப்பவுமே உட்காந்து நல்லா பேசுவோம் சாப்பிடுவோம். அதனால தான் நம்மளுக்கு இந்த கடை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிவி நாயர் வந்து ரத்னஸ்ரீ ஜிவி நாயர் வந்து ரொம்ப அன்பான மனிதன் தான். நம்மளுக்கு என்றைக்குமே வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணுவார். எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதாக இருந்தாலும் நாங்கள் ஒப்பனாக பேசிக்குவோம், உதவி பண்ணுவார். அதே மாதிரி தமிழ் ஸ்கூலுங்களுக்கு நல்லா உதவி பண்ணுவார். கோயிலுங்களுக்கு இந்த பூச்சங்கொட்டாரத்தில் வச்சுட்டு நல்ல பணம் முறையில் வந்து உதவி பண்ணுறாரு. ஸோ அதனால் நாங்களும் வந்து அவர் கூட எப்பவுமே இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த இது விஷயம். ஓகே சார், நம்ம சார் எப்படி ஸோ கிட்டாயினி அப்போ என் சார் ஆசு ஃபுட் சும்மா மேமாங் பாகூஸ் தான் என் கஸ்டமர் சர்வீஸ். ஸோ தி திஸ் வெயிட்டர் சர்வீஸ் இட்ஸ் வெரி ஃபைன், வெரி குட் அண்ட் வெரி வார்ம் அண்ட் ஐ லைக் இட். So that's why every day I will be here for at least one day, teh tarik or a single meal. Thank you. Sorry? My name is Eric. Eric. All right, thank you. Vanakkam. Nam TV la irundhu vandhirukom. Indha kadaiyoda sirappu pathi. சாப்பாடு வந்து எல்லா வகையும் சாப்பாடு கிடைக்கணும். நம்ம காலையிலே வந்தால் நம்ம தமிழங்களோட உணவுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து நீங்கள் யோசித்து வச்சு அதேமாதிரி இங்கே வந்து சாப்பிட்லாம். நம்மளோட புட்டுலேருந்து அப்பத்துலேருந்து எல்லாமே நீங்கள் என்ன என்ன வகை தமிழால் வர சாப்பாடு கேட்டாலும் இந்த கடையில் கிடைக்கும். மத்தியான சாப்பாடும் நிறையா வகைங்க, நல்லா ருசியான சாப்பாடு இந்த கடையில் அருமையாகவே கிடைக்கும். இன்னொன்று பசும்பால் டீலேருந்து என்ன வகை காஃபியோ எல்லா வகை காஃபியும் இந்த கடையில் கிடைக்கும். கடையோட சுத்தத்தை சுத்தம்னா சுத்தம். அதோட இன்னொரு விஷயம் சொல்ல போனால் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சர்வீஸ், போதுமான ஆள், அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கவனிக்க ரொம்ப அருமையாக கவனிக்கிறாங்க. எல்லாமே எல்லா சாப்பாடும் நல்லா இருக்கு. சீனனே வந்து சாப்பிட்றாங்க, எல்லாருமே விரும்பி வர்றாங்க. நான் கிட்டத்தட்ட 6 மாதமாக இங்கே வந்து அப்பப்போ சாப்பிட்டுருக்கோம். அப்போ இவரை பற்றி நம்ம பேசுறது சொல்லணும்னா சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. இந்த வட்டாரத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு கொடைவாளர்கள்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. இந்த கடையில் திறந்ததுலேருந்து எல்லாருக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அத்தனை பேரும் இவரை தான் நாடி வர்றாங்க. ரொம்ப பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த உணவு கடையிலேருந்து கூட எல்லா விதமான சாப்பாடு இலை சாப்பாடுலேருந்து பெரும்பாலும் எல்லாம் இந்த கேரளா ஸ்டைலில் தான் இங்கே உள்ள உணவுகளெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளியிலேருந்து எல்லோரும் இங்கே வந்து சாப்பாட்டுக்கு எல்லாமே வெளியிலேருந்து தூரத்துலேருந்து இந்த கடையோட ருசியை கண்டு தேடிட்டு வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க.